அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1 கரண்ட் அஃபேர்ஸ் இந்த செஷன் பற்றி மட்டும் வந்து பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி குரூப் 1 வந்து எக்ஸாம் வந்து நேற்று வந்து எழுதியிருப்பீங்க. இதில் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன கேட்டால், இந்த டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது புத்தகத்தை தாண்டி எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து நிறையா வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சில கண்டென்ட் வந்து புத்தகத்தை தாண்டி வந்து இருந்துச்சு, சரிங்களா. இதில் எக்கச்சக்கமாக இந்த குரூப் 1 எடுத்துட்டாலே எக்கச்சக்கமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்செப்ட் பேஸ்டாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாலேயே கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து நிறைய கான்செப்ட், அதாவது இதுக்கு முன்னால் போன குரூப் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேள்வி வந்து டேரெக்டாக கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. ஆனால் இந்த குரூப் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, டேரெக்டாகவும் கேட்டிருக்காங்க, நிறைய கான்செப்ட் பேஸ்டாகவும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன், அதாவது இந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஐயோ என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்றுமே வரலை, நம்ம வந்து படித்தது வந்து வேஸ்ட்டாக அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் அது வந்து தவறான விஷயம். ஒரு கரண்ட் அஃபேரை எப்படி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருச்சு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கரண்ட் அஃபேரை மேலோட்டமாக நீங்கள் வந்து படிக்கக்கூடாது, நீங்கள் உள்ள நோண்டி நோண்டி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுக்குது, சரிங்களா. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உண்மையிலே பேப்பர் வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை வெளியிலேருந்து எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கிட்டத்தட்ட 10க்கும் மேலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. அதில் COVID-19 பற்றியே நிறைய கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க. அந்த COVID-19 பற்றி கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து சிங்கிளாக கேட்கல, அதாவது எல்லாமே கூற்று, அதாவது ஏபிசின்னு இது அல்லது ஏபிசிடின்னு 4 இது இந்த மாதிரி கொடுத்து அது எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த COVID-19 பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுலேயுமே கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா கான்செப்ட் பேஸில் வந்து வந்துருந்துச்சா அதனால் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து கான்ஃபரன்ஸ், அதாவது மாநாடுலாம் கேட்டிருந்தாங்க. ஒரு சில அந்த கல்பனா சாவ்லா விருதுலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் அந்த பட்டியலில் தமிழ்நாடு வந்து எத்தனையாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்த விஷயம்தான், சஸ்டைனபிள் கோல்டு டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா விருது, அப்புறம் இன்னொரு 2-3 விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேப்பரில் பார்த்த நியூஸ் தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஆக்சுவலாக நானும் பார்த்தேன், ஆகா என்னடா அது கரண்ட் அஃபேர்ஸாக வரலையா அப்படின்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேள்விகள் வந்து டேரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. இந்த டேரெக்டாக கேட்டது எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரில் வந்த கேள்விகள் தான். எக்ஸாம்பிளுக்கு கல்பனா சாவ்லா விருதை வந்து பார்க்கலாம். அடுத்து நிதி ஆயோக் பட்டியல் வந்து வெளியிட்டாங்க, அந்த சஸ்டைனபிள் கோல்டு டெவலப்மெண்ட் அந்த விஷயமும் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்த கண்டென்ட் தான், சரிங்களா. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் இருந்துட்டு ஐயோ கரண்ட் அஃபேர்ஸே வரல, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெப்த்தாக கேட்டிருக்காங்க, இனிமேல் வந்து டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதே மாதிரி மெத்தட்லேயே அடுத்த எக்ஸாமுக்கும் கேட்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது, சரிங்களா. ஒரு எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, இன்னொரு எக்ஸாமில் ஒரு 20 க்வெஸ்சன் கூட கேட்கலாம், ஒரு எக்ஸாமில் ஒரு 2 க்வெஸ்சன் கூட கேட்கலாம். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு 4-5 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பேப்பரில் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க, அது போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து டெய்லி படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு 4-5 க்வெஸ்சன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா. சும்மா ஏதாவது எனக்காக ஒரு நாள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஞாபகமும் இருக்காது, கரண்ட் அஃபேர் படித்த மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இப்போ குரூப் 1 எக்ஸாமில் வச்ச கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நீங்கள் குரூப் 2க்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் அஃபேர் வந்து வேறு மாதிரி கேட்பாங்க, இன்னும் குரூப் 2 வந்து வேறு மாதிரி கேட்கலாம், சரிங்களா. ஏன்னா இங்கே இருக்கிற டஃப்னஸ் வந்து வேறு, குரூப் 2க்கு டஃப்னஸ் வேறு, குரூப் 4க்கு டஃப்னஸ் வேறு. அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் அந்த படத்தை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் குரூப் 2க்கோ குரூப் 4க்கோ கரண்ட் அஃபேர்ஸாக வேணாம் அப்படின்னு நினச்சிடாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டினில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. 10 கொஸ்டினுக்கு மேலே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது அந்த குரூப் 1 காட்டிலும் குரூப் 2 குரூப் 4 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ இருந்த கொஞ்சம், அதாவது இப்போ இதில் வந்து டெப்த்தாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டெப்த்தாக வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒன்று. அதுக்காக வந்து படிக்கவே கூடாது, கரண்ட் அஃபேர்ஸே தேவையில்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்கள். நியூஸ் பேப்பர் கண்டு தான் கேட்குறாங்க, நியூஸ் பேப்பர் பாருங்கள். இவங்க கேட்ட, அதாவது இந்த COVID-19 தவிர மிச்ச கேள்வி கேட்டாங்க இல்லையா, அது எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்தது தான். ஒரு சில இடத்துல தான் நியூஸ் பேப்பரில் வராது வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஏதாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் கொடுத்தா கொடுத்துருப்பாங்க, அதுவும் நம்ம வந்து பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ குரூப் டூக்கு நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதான், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து போட முடியும். சார் நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் கரண்ட் அஃபேரே போட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஜனவரி 1st வந்து கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், அதாவது இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சுருக்கேன். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்க கொஞ்சம் டெப்த்தாகவே நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்டில் வந்து இருக்கேன். ஸோ டெப்த்தாகவே நம்ம வந்து கொடுப்போம், மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுப்போம். அதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா வெறும் ஒரு 4 ஆப்ஷனு ஒரு இது மட்டும் கொடுக்காமல் எல்லா விஷயமும் கொடுப்போம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாலே நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், மேலே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு டிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் சொல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறையா வந்து சொல்லுவோம். அது நீங்கள் கேட்டதே அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடித்து சொல்கிறேன், இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, அது 4 கொஸ்டின் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். குரூப் 1லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துச்சு, நீங்கள் யாரும் என்ன சொல்கிறது படிக்கலை அப்படிங்கிறது அதுதான் ஒன்று உண்மை. நல்லா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தோணிருக்கும், ஆகா இது வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குரூப் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் தலையிலே நீங்கள் தான் மண்ணலி போடுற மாதிரி நீங்கள் சொல்லலாம், சரிங்களா. அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதிகமாகலாம் படிக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லைன்னா ஒரு மணி நேரமோ எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் டெய்லி வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது அவசியம். டெய்லி ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ஏறும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கட்டா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. நன்றி.